அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன தான் வந்து நம்ம வந்து ஒரு அனிமலாக இருந்தாலும் சோஷியல் அனிமல் தான் நம்ம எல்லாமே. அதாவது நம்ம உயிரினங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்தாலும் நமக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்றது இந்த மொழி அப்படின்றத உருவாக்கி நமக்கு இடையில் வந்து தொடர்பு கொண்டுக்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு தொலைத்தொடர்பு விஷயங்கள் டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்ட பிறகும் அந்த மொழியோட தாக்கம் அப்படின்றது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மக்கிட்டேருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் ஒரு கருத்துக்களை வந்து கொண்டு சேர்க்க முடியுது அப்படின்னா அந்த மொழியால் தான். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித இனங்களும் வந்து தனக்குரிய ஒரு மொழியை வந்து பேச்சு மொழியாகவோ அதை வந்து எழுத்து வடிவிலையோ வந்து மாற்றி தான் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் 7000 ஒரு 10000 மொழிகள் இருக்கிறதா வந்து கணக்கிட்டிருக்காங்க. ஆனாலும் இன்ன வரைக்கும் சரியான கணக்கீடு அப்படின்றது கிடையாது. சரி, அப்போது எப்போ வந்து மனித இனங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதிகமாக தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாங்களோ அப்போவே வந்துட்டு அவங்களுக்கு பொது மொழி அப்படின்றது ஒரு தேவை வந்து ஏற்பட்டுச்சு. மிக பெரும்பான்மையான மக்கள், அதாவது இடையில் வந்து இடைக்காலத்தில் வந்து ஐரோப்பியர்கள் வந்துட்டு நம்ம இந்தியா கூட வந்து ட்ரேடு பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஸோ அப்போ அவங்க உள்ளுக்குள்ளே வந்தபோது, இந்தியாவுக்குள்ளே வந்தபோது தான் இந்த ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அதே மாதிரி இட்டாலி, இந்த பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் வந்து வரும்போது அவங்கவுங்களோட மொழிகளை வந்துட்டு எங்கே போயிட்டு குடியேறினாங்களோ அங்கேயெல்லாம் வந்து பயிற்று வச்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த இங்கிலீஷ், ஸ்பானிஷ், இட்டாலியன் இந்த மாதிரி மொழிகள்லாம் வந்து உலக லெவலில் வந்து வளர்ந்து வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. சரி, அப்போது நேட்டிவ் ஸ்பீக், அதாவது இப்போது தமிழ் இருக்காங்க, தெலுங்கு இருக்காங்க, கன்னடம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாமே ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய மக்கள் வந்தந்த மொழியை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ காமனாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மொழியை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மொழியை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரெண்டு நேட்டிவ் பீப்புள், ரெண்டு தனித்தனியான நேட்டிவ் பீப்புள் வந்துட்டு தங்களோட மொழிகளை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக வந்து ஒரு மொழி வந்து வருது அப்படின்னா அந்த மொழியை தான் வந்து லிங்குவா ஃப்ரான்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவோட வடக்கு இந்தியாவில் வந்து லிங்குவா ஃப்ரான்கா அப்படின்றது என்னென்னா ஹிந்தி. இப்போ வந்து ஒரு பஞ்சாபி இருப்பார், ஒரு ஹரியானி வந்து இருப்பார், அதே மாதிரி ஒரு ராஜஸ்தானி மக்கள் இருப்பாங்க, மத்திய பிரதேசத்தில் வந்து இருப்பாங்க, யூபியில் இருப்பாங்க, பீகார், இவங்க எல்லாருமே தனித்தனி மொழிகள் வந்து பேசினாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு மொழியை பேசிப்பாங்க. ஸோ அதான் வந்து ஹிந்தியாக இருக்குது. ஸோ அப்போது வடக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்றது ஹிந்தி. தெற்கிந்தியாவை பொறுத்த வரைக்கும், தென்னக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு லிங்குவா ஃப்ராங்கா. ஏன்னா வந்துட்டு தமிழ்காரங்களும் ஒரு கன்னடக்காரங்களும் வந்து பேசிக்கிறாங்க, தமிழ்காரங்களும் ஒரு தெலுங்குக்காரங்களும் வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் வந்து இங்கிலீஷை பயன்படுத்தி பேசிக்குவாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லிங்குவா ஃப்ரான்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது சவுத் இந்தியாவோட லிங்குவா ஃப்ரான்கா. இந்த மாதிரி உலகத்தில் மிக அதிகமாக இந்த லிங்குவா ஃப்ரான்கா அப்படின்றது யூஸ் பண்ணுறது அப்படின்னா இங்கிலீஷ் தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பானிஷை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சை வந்து யூஸ் பண்ணுவாங்க லிங்குவா ஃப்ரான்காவாக. ஸோ இந்த மாதிரி தான் இதோட மீனிங் லிங்குவா ஃப்ராங்காவுக்கு. சரி, இப்போது இந்த இங்கிலீஷை வந்து பேசக்கூடிய நாடுகள்லாம் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து ஆங்கிலோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் போயிட்டு தன்னோட குடியேற்றத்தை வந்து அமைச்சாங்களோ, காலனிலாம் வந்து செட் பண்ணாங்களோ, அங்கே எல்லாமே வந்துட்டு இந்த இங்கிலீஷை வந்து பரப்புனாங்க. ஸோ அந்த நேட்டிவ் மக்களும் அந்த இங்கிலீஷை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற படத்தில் காட்டியிருக்க இந்த நாடுகள் எல்லாமே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியாக சொல்லுவாங்க. இதை டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உலகத்தில் இன்றைக்கும் வந்துட்டு காமனான லிங்குவா ஃப்ரான்கா எதுப்பா அப்படின்னா வந்து இந்த ஆங்கிலோஃபோன் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, தட் இஸ் இங்கிலீஷ் தான். சரி, அதுக்கடுத்து வந்து சைனீஸ் மொழியை வந்து பொதுவாக பேசுகிற அந்த சைனீஸ் மொழி பேசுகிற ரீஜியனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைனோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மாண்டரின் அப்படின்ற அந்த மொழியை பேசுகிற அந்த மக்கள் வாழ்கிற அந்த இடத்த, ஐ மீன் அந்த ஏரியாவை வந்துட்டு சைனோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திபெத், மியான்மரில் சில பகுதிகள், அதுக்கப்புறம் தாய்லாந்தில், அதுக்கப்புறம் தைவான், இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த சைனீஸ் மாண்டரின் மொழி வந்து பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஹிஸ்பானோ ஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹிஸ்பானோ ஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்னா ஸ்பானிஷ் அப்படின்ற ஒரு மொழியை வந்து பேசுகிற கண்ட்ரிஸ். ஸ்பானியர்கள் அப்படின்றவங்க யூரோப்பாவிலேருந்து தென் அமெரிக்காவில் போயிட்டு அதிகமாக காலனி குடியேற்றம்லாம் பண்ணாங்க. அதனால் தென் அமெரிக்காவில் பெரும்பாலான பகுதிகள், பிரேசிலை தவிர மற்ற எல்லா நாடுகள்லேயும் இந்த ஸ்பானிஷ் அப்படின்றது அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. பிரேசிலில் மட்டும் போர்ச்சுகீஸ் அப்படின்றது அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அப்போது இந்த ஸ்பானிஷ், அப்போது பிரேசிலில் வந்து இப்போது ஸ்பானிஷ் பேச மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் மலையாளம் பேசுவாங்க, மலையாளம் கேரளாவில் வந்து தமிழும் பேசுவாங்க இல்லையா, இந்த மாதிரி. பட் தமிழ்நாட்டோட அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து தமிழ், ஆனால் மலையாளமும் வந்து மக்களால் புரிஞ்சிக்க முடியுது இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் பிரேசிலில் வந்துட்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது போர்ச்சுகீஸ், இருந்தாலும் அவங்க அந்த ஸ்பானிஷ் பேசுகிற மக்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ரீஜன்லாம் வந்து
ஸ்பானியர்ட் ரீஜன், தட் இஸ் ஹிஸ்பனோஃபோனிக் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி இதை சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து தென் அமெரிக்காவோட மேற்கு பகுதி எல்லாமே அந்த ஸ்பானிஷ் வந்து பிடிச்சு வச்சுருந்தாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதான் நீங்கள் டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்தது ஃப்ராங்கோஃபோன் கண்ட்ரிஸ். ஃப்ராங்கோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்னா ஃப்ரெஞ்சை வந்துட்டு பேசக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து ஃப்ராங்கோஃபோ கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி போர்ச்சுகீஸை வந்து பேசுகிற கண்ட்ரிஸை வந்துட்டு லூசோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. LUSO PHONE லூசோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏன் இப்படி அந்த வார்த்தை வந்துச்சுன்னா, லூசிட்டானியா அப்படின்றது ஒரு வகை இடம், அதாவது போர்ச்சுகீஸில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதனால் அதோடய பேர் வந்து அப்படியே லூசோஃபோன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஃப்ராங்கோஃபோன் கண்ட்ரிஸ் அப்படின்றத பார்த்தோம், ஹிஸ்பனோஃபோன் கண்ட்ரின்றத பார்த்தோம், ஆங்கிலோஃபோன் கண்ட்ரி அப்படின்றத பார்த்தோம், சைனோஃபோன் கண்ட்ரி அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்தந்த மொழிகள் வந்து பேசுகிற இடங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்குவோம். லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னா காமனாக பேசக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.